ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ சிங்கிள் ட்ராக் ஆனது ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கனாக்கா, நான் சொன்ன மாதிரியே பட்டி தொட்டிங்க பார்த்தீங்கனாக்கா பட்டை கிளப்புனது ட்விட்டரில் அதை பற்றி பேசாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போயினுக்கு. இந்த பாடலோடைய ரெண்டு சூப்பரான அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாடலுக்கு வந்து யார் கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜானி மாஸ்டர் தான். ஸோ அவருடைய நெல்சன் அவருடைய முந்தைய படங்களுக்கெல்லாம் அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துலையும் இணைஞ்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தோடைய இப்போ இந்த சிங்கிள் ட்ராக்கை யார் எழுதியிருக்காங்க, லிரிக்கிஸ்ட் யார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ப்ரோமோ வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கபாலி படத்தில் நெருப்புடா பாடலை எழுதியவர் தான் இந்த படத்துக்கு இந்த பாடலையும் எழுதியிருக்காரு. ஸோ பாருங்கள், அந்த காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கிடையே இந்த பாடலை பற்றின எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுது. இது அந்த பாடல் மாதிரி வருமா, இந்த பாடல் மாதிரி வருமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது தான், ரஜினி சாரோடைய படத்துக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வந்து ஒரு டிஃப்ரெண்டான சாங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவருக்கு இந்த படத்தில் இன்ட்ரோ சாங் இல்லைன்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் அனிருத் அவர்கள் செஞ்ச சம்பவம் தான் இங்கே மாசான ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினி சாரோட தீவிரமான ஃபேன் அவர். அவருடைய ட்விட்டர் வால்பேப்பரை பார்த்தீங்கனாலும் ரஜினி சாரோட ஃபோட்டோ தான் இருக்கும். இப்போ நேற்று முந்தா நேற்று வந்து இந்த அந்த ப்ரோமோ வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வால்பேப்பர் ரஜினி சாரோடைய அந்த விண்டேஜ் ரஜினி சாரோடைய வால்பேப்பர் தான் அதுலேயும் இருக்கும். இப்போ இந்த வீடியோ நேற்று ரிலீஸ் ஆன வீடியோலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டுடியோ உள்ளே போகும்போது பேட்டை படத்தோடைய அந்த ஸ்டில்லு தான் இருக்கும். அதை கும்பிட்டுட்டு தான் நெல்சன் அவர்கள் உள்ளே போவார். அதை தாண்டி எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே வந்து இப்போ ரொம்ப ஒரு விஷயம் போயினாக்கு ஹேட்டர்ஸ் எல்லாம் காதலின்னு இருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சாதாரணமாக அவரோட ட்விட்டரில் டிபி வைக்கும் போதே நீங்கள் மாற்றிருங்க 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 அப்படின்னு கெஞ்சுறாங்க. கடைசியில் முந்தைய நேற்று வந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிபியாக வச்சிருக்காரு ஃபோனில். அப்பயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காத்துட்டு இருப்பாங்க. நேற்றுக்கு அவரோட ஸ்டுடியோலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வளச்சி வளச்சி வெறும் ரஜினி சாரோட ஃபோட்டோஸ் தான் அவரோட ஸ்டுடியோலேயே இருக்கும்போது, இதுக்கு மேலே இவர் வந்து நம்ம கெஞ்சவே முடியாதுப்பா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக வந்து கதறி இருக்காங்க தான் சொல்லணும். ஹேட்டர்ஸ்லாம் நல்லா வச்சு செஞ்சிருக்காரு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்டென்ஷனலாக தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து தான் வந்து ஒரு தீவிரமான தலைவர் ஃபேனுன்றதை மீண்டும் அனிருத் அவர்கள் இந்த இடத்துல அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. கரெக்டுங்க சார், என் டிபியை மாற்ற சொன்னானுங்க, பாருங்க எல்லா இடத்துலையும் தலைவர் ஃபோட்டோ வைக்கணும் பாருங்க அப்படின்ற மாரி வச்சு செஞ்சிருக்காரு மனுஷன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.